மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இன்றைய தினம் அரங்கேறி இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டின் முக்கியமான ஆதீனங்கள் எல்லாம் டெல்லிக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் மதுரை ஆதீனம் அவர்கள் தற்பொழுது நம்முடன் இருக்கிறார். இந்த நிகழ்வு குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் ஏதாவது சொன்னாரா உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? ஒரு புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்கப்பட்டிருக்கு, ஆதீனங்களெல்லாம் அழைச்சிருக்காங்க, இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுவரை 14 பிரதமர்கள் இருந்திருக்காங்க, ஒருத்தர் கூட இது மாதிரி கூப்பிட்டதில்லை, நாங்களும் வந்ததில்லை. நாங்கள் எம்பியே ஆகாமல் எந்த கட்சியிலையும் நிற்காமல் ஆன்மீகவாதியை கூப்பிட்ட ஒரே பெருமைக்குரிய நம்ம நரேந்திர மோடி தான். அது மட்டுமல்ல, அன்றைய தினம் கொத்து கொத்தாக ஜாலியன் வாலாபாத் படுகொலைக்கு பிறகு இலங்கையிலே தமிழர்களை கொத்து கொத்தாக கொண்டது ராஜீவ்காந்தி அரசு. அப்படி வீடு இழந்தவர்கள், கை இழந்தவர்கள், கால் இழந்தவர்கள் அவதிப்பற்று ஒன்றும் நரேந்திர மோடி பாரத பிரதமர் வந்தவுடன் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்து தானே போய் அங்கேருந்து பொங்கல்லாம் கும்பி அவர்களோட உணவு அருந்தியதை நேராக பார்த்தேன். தமிழர்களை தொட்டான் கெட்டான். அது மாதிரி காங்கிரஸுக்கு எல்லா இடத்துலையும் வீழ்ந்து போச்சு. ஏதோ கர்நாடகத்தில் ஜெயிச்சிருக்கு. தமிழர்களை கொண்டு பச்சை குழந்தைய கூட விடலை. அப்பேற்பட்ட தமிழர்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்தார். அதுவும் எத்தனையோ காங்கிரஸ்காரங்க தான் ஆண்டாங்க. எந்த காரியத்தையும் மாதிரி வெள்ளக்காரன் சொல்லி நாங்கள் தான் சுதந்திரத்துக்கு பாடுபட்டோம் என அரை ஊவி கொண்டிருந்த காங்கிரஸுக்கு, அந்த காங்கிரஸுக்கு வெள்ளையன் கட்டிய பார்லிமெண்ட்டில் தான் இருந்தாங்க. இவர் வந்தார், தேசபக்தி வேணும் அவங்ககிட்ட இல்லை. தேசபக்தி தெய்வபக்தி இருந்ததன் காரணமாக இன்றைய கட்டி எங்களை மாதிரி தமிழுக்காக குரல் கொடுக்குறாரு, திருக்குறளை சொல்கிறாரு, தேவாரம் பாடுறாருன்னு இன்னும் ஓதுவா மூர்த்திகள்லாம் வந்து பாடினாங்க. அது அந்த தமிழர்களுக்கு ஒரு குரல் கொடுத்தவும் அன்றைய தினம் கொத்து கொத்தாக இறந்த பொழுது உடனே ஆட்சிக்கு வந்தோம்னா வீடெல்லாம் கட்டி கொடுத்தார். அது மட்டுமல்ல, இதனும் சைனாக்கு நான் அடிக்கடி சைனா படையெடுத்த பொழுது ஜவஹர்லால் நேரு தான் அவ்வளவும் கோட்டை விட்டுட்டார். நம்ம இந்தியாவில் பல பகுதிகளே சைனாக்காரன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டான். பாகிஸ்தான்காரன் பாகிஸ்தான்காரனும் இப்போ சைனாக்காரன் ஓட ஓட வடிச்சு நரேந்திர மோடி. இப்படி டாக்டர் அம்பேத்கருடைய கனவுகள்லாம் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் அதை நனவாக்கி கொண்டு வருகிறார்கள். இன்னும் பல அரிய காரியங்களை எல்லாம் செய்து வருகிறார்கள், பல அரிய திட்டங்களை எல்லாம் செய்து வருகிறார்கள். எங்களையெல்லாம் வரவழைத்து பெருமைப்படுத்தினார்கள். ஓதுவா மூர்த்திகள் எல்லாம் இன்றைக்கு தேவாரம் பாடி இந்த செங்கோலை இன்றைக்கி நிறுவியிருக்கிறார். நானும் ஒரு செங்கோல் கொடுத்துருக்கேன், தமிழர்களை பாதுகாத்ததுக்காக கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து மறு ஆண்டு 2024 அவர்கள் தான் பாரத பிரதமர் ஆகி இந்த நாட்டை பலப்படுத்த வேண்டுமென இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவர்கள் வாழ்த்துக்களையும் ஆசையையும் தெரிவித்துக் கொள். புது நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ளே போனீங்க, அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? அருமையாக இருக்கு, அருமையாக இருக்குது. குத்து விளக்கு ஏற்றி வச்சாங்க, நல்ல பக்தியான பிரதமர். இப்போ எல்லா ஆதீனங்கள்ட்டையும் அவர் தனிப்பட்ட முறையில் வணக்கம் சொல்லி பேசினார். உங்ககிட்ட பிரதமர் எதுவும் பேசினாரா? இங்கே இந்த ஏற்பாடு நிகழ்ச்சிகள்லாம் எப்படி? நல்ல சிறப்பாக எல்லார்ட்டையும் நம்ம எல்லாத்தையும் ஒன்றும் பேச நேரம் இல்லை, எல்லாத்தையும் நல்லபடியாக இது பண்ணி மரியாதையெல்லாம் கொடுத்தார். இப்போ இந்த செங்கோல் பிரச்சனை வந்து சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்குது. எதிர்கட்சிகள் வந்து இல்லை இல்லை இந்த மாதிரியான ஒரு வரலாறே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஒரு செங்கோல் ஒன்று கொடுத்துருக்குறீங்க, இந்த செங்கோல் சர்ச்சையை ஒரு ஆதீனமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செங்கோல் கொடுக்கணும் தவறல்ல. அந்த காலத்து ராஜராஜ சோழன் செங்கோல் வச்சுருந்தது. இது மாதிரி செங்கோல் ஆதீனம்னே திருநெல்வேலி மாவட்டத்தில் பெருங்குளத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதீனம் இருக்குது. அது மாதிரி அரசர்கள் வரும்போது செங்கோல் கொடுக்க வழக்கம்தான். இது மாதிரி கொடுக்கணும் தவறில்லவே. ஆனால் ஜனநாயக நாட்டில் இப்படி செங்கோல் கொடுக்கக்கூடாது, மன்னராட்சி கிடையாது, இது ஒரு மக்களாட்சி, செங்கோல் கொடுக்கறதுன்னு தவறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. மத்திரம் சொன்னால் மாத்திரம் மன்னராட்சின்பாங்க, இதுக்கு மத்திரம் மக்களே அதெல்லாம் தவறு. மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர் நல்லா செய்திருந்தாங்க. இந்த நிகழ்வு பெருமை அளிக்கக்கூடியதாகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் அரசியல் சார்ந்த சில முக்கியமான கேள்விகளுக்கும் பதிலளித்திருக்கின்றார். தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.